நம சிவாய வணக்கம் அன்பனேர்களே, நான் ஜோதிடர் ஜெயமொழி ஃபைன் டிபிள் பேசுகிறேன். குரு பயிற்சி பலன்கள் மகர ராசினருக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம். ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி பிளவ ஆண்டு சனிக்கிழமை நவம்பர் 13ஆம் நாள் அன்று காலை பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இடப்பயிற்சி ஆகிறாருங்க. கிட்டத்தட்ட இந்த 12 மாதங்களுக்கு ஒரு முறை நிகழ்வது தான் குரு பயிற்சி ஆகும். மகர ராசி அன்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான குரு பயிற்சியாகவே இருக்குங்க. பலனை வந்து நிச்சயமாக அளிக்கக்கூடும். உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவரும் தன்னலமற்ற தியாகிகளுமான உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் எப்போதுமே நன்மையை தாங்க செய்வார். சென்ற குரு பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம ராசியில் வந்து அமர்ந்த குரு பகவான் நீச்சத்தன்மை பெற்றுள்ளார். அவருடைய பலத்தை வந்து இழந்தாருங்க. மேலும் ஜென்ம சனி பகவானுடன் இணைந்து பெருமளவில் யோகத்தை செய்ய முடியவில்லை. அவரால் பிரம்மகதி தோஷம் வந்து ஏற்பட்டதுங்க. குருவும் சனி பகவானும் சேர்ந்தாலே பிரம்மகதி தோஷம் ஏற்பட்டுவிடும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா தடைகள் உண்டானது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வேலை மற்றும் தொழில் பறிபோனதுங்க. கடன் பிரச்சனை, குடும்பத்தில் பிரிவு, எதிலும் ஏமாற்றம், காதலில் வந்து ஒரு தோல்வி பயம், மனக்குழப்பங்கள் வந்து அதிகமாகவே உங்களுக்கு இருந்திருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெருக்கடியான இந்த மன அழுத்தத்தை வந்து கொடுத்து தோல்வியை தழுவி உங்களுக்கு வந்து தற்போது குரு பகவான் நிச்சயம் நன்மையை அளிப்பாருங்க. ராசிக்கு 2ல் வந்து அமர்ந்தாலே குரு பலன் வந்து வந்துடுங்க. 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த ஸ்தானங்களில் குரு பகவான் வந்து உட்கார்ந்தாலே உங்களுக்கு முழுக்க முழுக்க குரு பலனை அளிப்பாருங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றமான இந்த குடும்பஸ்தானம் வந்து இந்த 2ஆம் இடம் தாங்க. பொருள் ஈட்டுவது, பணம் சேகரிப்பு, சொல்வாக்கு, செல்வாக்கு, உங்களுடைய வாக்கு பலம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பம் நன்றாக இருப்பதற்கு இந்த 2ஆம் ஸ்தானத்தை தாங்க நம்ம பார்க்கணும். குரு பகவான் தரும் யோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இம்முறை வேலை மற்றும் தொழில், வெளிநாட்டு பயணம், அரசு வேலை, கல்யாணம் மற்றும் காதல் வெற்றி பெறுவது, குழந்தை பாக்கியம், வீடு வாசல் போன்றது அமைவது, மாணவர்களின் வந்து ஏற்றம் என தொடர்ந்து நல்ல பலனை வந்து அளிப்பாருங்க. மேலும் குரு பகவான் தான் நிற்கும் இடத்திலிருந்து பார்த்திங்கன்னா 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை என பார்க்கும் இடத்தை வந்து சிறப்படைய செய்வாருங்க. குரு என்பவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களை பல பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றக்கூடியவர் தாங்க. தற்போது இருக்கும் ஜென்ம சனியில் நிம்மதியற்ற ஒரு சூழலில் குரு ஆனவர் வசந்த காற்றை கொஞ்சம் வந்து கண்டிப்பாக காட்டுவாருங்க. எனவே பொருளாதார வளர்ச்சியை வந்து முதலில் வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடும். குரு பகவான் தான் நிற்கும் இடத்திலிருந்து 9ஆம் பார்வையாக உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை வந்து பார்வையிடுகிறாருங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இந்த வேலை வாய்ப்பு மற்றும் உத்தியோகத்தில் வந்து வேலை பளு வந்து அதிகமானாலும் உங்களுடைய தனி திறமையை வந்து மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் காட்டுவீங்க. அனைவரின் பாராட்டும் வந்து நீங்கள் பெறுவீங்க. மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் எடுப்பீர்கள். இருந்தாலும் பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு சற்று தேவைப்படுங்க. நிதி நிறுவனங்களில் வேலை செய்பவர்கள், மீடியா துறையில் உள்ளவர்கள், கம்ப்யூட்டர் துறையில் உள்ளவர்கள், ஆசிரியர் வேலை செய்பவர்கள், மருத்துவத்துறையினர், அரசாங்க வேலை செய்பவர்கள், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வேலையில் ஒரு மந்த நிலை மாறி நிரந்தரமான ஒரு பணி கண்டிப்பாக வருங்க. வருமானமும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். மன மகிழ்ச்சி அடைவீர்கள். சொந்தமாக தொழில் செய்பவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடும். உங்கள் பழைய பொருட்களை வந்து நல்ல விலைக்கு வந்து விற்று முடிப்பீர்கள். ஆதாயம் நிச்சயமாக உண்டுங்க. புது ஒப்பந்தம் செய்வீர்கள். வருமானம் தடையில்லாமல் லாபத்தை மட்டுமே காண்பீர்கள். தொழிலில் வந்து உங்களுக்கென்று ஒரு தனி இடத்தையும் நீங்கள் பிடிப்பீங்க. விவசாயம் செய்பவர்கள் நிலம் சார்ந்த விஷயங்களில் லாபம் அதிகரிக்கும். நெற்பயிர்கள் மற்றும் காய்கனிகள் வந்து பார்த்திங்கன்னா பருவநிலைக்கு ஏற்றவாறு அறுவடை சிறப்பாகவே இருக்குங்க. மேலும் மில் ஆலை தொழிலாளர்கள், எண்ணெய் நிறுவனங்களில் வேலை செய்பவர்கள், கட்டிட வேலையாட்கள், உணவு துறையில் உள்ளவர்கள், கனரக வாகனம் பழுது பார்ப்பவர்கள், வாகன ஓட்டுநர் மற்றும் சிறு குறு வியாபாரிகள் போதுமான வருமானம் உங்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக உண்டுங்க. உங்களின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வந்து நிச்சயமாக குரு பகவான் நல்லதொரு வழியை காட்டுவார். வெளிநாடு மற்றும் வெளியூர் போன்றவற்றில் வேலை செய்பவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய முயற்சியின் மூலமாகவே உங்களுக்கு வந்து குருவின் அனுகிரகத்தால் கடல் தாண்டிய பயணம் வந்து நன்மை அளிக்குங்க. நினைத்த வேலை வந்து கிடைக்கும். வெளிநாட்டு நிறுவனங்களில் வந்து ஆதாயம் உண்டாகுங்க. தொழில் மற்றும் வேலை அங்கே செய்பவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல உயர்வு வந்து ஏற்படக்கூடும். பண சிக்கல் வந்து நீண்ட நாட்களாகவே இருந்துச்சுங்க, அது எல்லாமே உங்களுக்கு மாறி தன வரவை வந்து அதிகப்படுத்தலாம். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த தொகையும் உங்கள் கையில் வந்து சேரும். மேலும் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப ஒற்றுமையை வந்து அதிகரிக்க செய்வாருங்க. இந்த 2ஆம் ஸ்தானத்தில் வந்து அமர்ந்தாலே வந்து பார்த்திங்கன்னா பிரிந்த கணவன் மனைவி இந்த விவாகரத்து கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி வழக்கு வம்புகள்லாம் இருந்துச்சுன்னா நிச்சயமாகவே அது சரியாகக்கூடும். பிள்ளைகளின் எதிர்காலத்தை மனதில் வைத்து தம்பதியினர்கள் வந்து இல்லற வாழ்க்கையை வந்து இனிமையாக வாழ்வீர்கள். சொல்வாக்கும் செல்வாக்கும் உங்களுக்கு கூடக்கூடும். குரு பகவான் 2ல் இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேல் தனி மரியாதை வந்து குடும்பத்தினர் வந்து வச்சுப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய பண சுழற்சி வந்து அதிகமாகும். வங்கியில் பண சேகரிப்பு அதிகரிக்கக்கூடும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தங்கள் விருப்பம் போல
பாடத்திட்டங்களை வந்து படித்து தேர்ச்சி அடைவீர்கள். உயர்கல்வி படிப்பவர்களுக்கு குருவின் திருவருவலால் நிச்சயமாகவே வந்து ஒரு சிறந்த மாணவர் என பெயர் எடுப்பீங்க. விளையாட்டு மற்றும் போட்டி பந்தயங்களில் வந்து சிறந்து விளங்கி பாராட்டும் பட்டமும் நிச்சயம் கிடைக்கப்பெறுவீர்கள். சமுதாய பொறுப்பும் உண்டாகும். உங்களுக்கு கல்லூரி முடித்து புதிய வேலைவாய்ப்பு செல்வதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக உங்களுக்கு வேலை நிச்சயமாக கிடைக்கக்கூடும். மேலும் குரு பலனில் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் என்னும் பந்தம் ஏற்படக்கூடும். நீண்ட நாள் தாமதமானவர்களுக்கு பல தடைகள் வந்து ஏற்பட்டதுங்க. இப்போது குருவின் திருவருள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பொருத்தமான மன வாழ்க்கை அமையக்கூடும். மங்கள திருநாள் மனதிற்கு பிடித்தவாறு உண்டாகி இலைவாளை தலைவிருந்து அளிப்பீர்கள். குடும்பம் என்னும் சமூகம் ஏற்பட்டு மதிப்பு மரியாதையும் கூடும். மனம் ஆனந்தமடையும். கெட்டி மேலச்சத்தம் கொட்டும் இல்லத்தில். காதலர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியில் வந்து தங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுங்க. காதல் உறவில் இருந்து வந்த அந்த விரிசல்கள் பிரிவு சில மாதங்களாகவே தொடர்ந்து வருகின்றன. உண்மையான அன்பு நேசம் உள்ள காதல் நினைவலைகள் எப்போதுமே உங்களுக்குள்ளதாங்க ஓடிக்கொண்டிருக்கும். வன்முறை இல்லாத காதல் வாழ்க்கை வானவில் போன்ற அழகானதுங்க. பௌர்ணமி நிலவைப் போல காதல் மீண்டும் ஜொலிக்கக்கூடும். காதல் சுவாசம் உயிருடன் கலக்கும். காதலர்கள் வெற்றி பெறுவீர்கள். பெட்ரோல் சம்பதம் நிச்சயமாக கிடைக்கப்பெறுவீர்கள். மன அமைதி உண்டாகக்கூடும். புத்திர பாக்கியம் பொறுத்தவரையில் குழந்தை செல்வம் ஒருவருக்கு கிடைப்பது வந்து பார்த்திங்கன்னா உங்களின் புண்ணிய செயல்ங்க. மற்றும் குரு ஜாதகத்தில் எப்படி உள்ளார் என்பதை பொறுத்து தாங்க அமையும். குரு என புத்திரக்காரகன் அல்லவா, நிச்சயமாக அவர் ரெண்டாம் இடத்தில் இருந்தாலே உங்களுக்கு இந்த குரு பலன் மூலம் புத்திரனை அளிப்பார். அதிர்ஷ்டத்தின் அளவே வந்து முதலில் வந்து பிள்ளை வரம் தாங்க. அந்த பிள்ளை வரம் தாமதமானவங்களுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக சந்தான பாக்கியம் கிடைக்கப்பெறுவீர்கள். மேலும் குரு பகவான் உங்கள் ஆறாம் வீட்டை பார்ப்பதால் நோய் கடன் எதிரிஸ்தானம் வந்து வலுப்பெறுங்க. நோய் இல்லாத வாழ்வே வந்து சிறந்த ஒரு வாழ்க்கைங்க. இளம் வயதினர், மத்தியம வயதில் உள்ளவர்கள், வயதானவர்கள் என அனைவருக்குமே நெடு நாட்களாக இருந்து வந்த அந்த உடல்நிலை பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சற்று மாறுதலாகும். மருத்துவர் ஆலோசனை வந்து இனி அடிக்கடி தேவைப்படாது. வேலைக்கேற்ப உணவை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் கடன் பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயம் குறையக்கூடும். மற்றும் வீடு வாசல் நன்றாகவே அமையக்கூடுங்க. வங்கி மூலமாக வந்து கடன் வாங்கி வீடு வாங்குவீங்க. புதிய நிலம் நிச்சயமாகவும் உங்களுக்கு அமையக்கூடுங்க. நெடுநாளாக இருந்து வந்த ஆசை அதாவது கனவு இல்லம் வந்து உங்களுக்கு நிறைவேறும். பழைய சொத்து பிரச்சனை, வில்லங்கம், வம்பு வழக்குகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக வருங்க. தேவையான பொருள் சேர்க்கை வந்து உங்களுக்கு அதிகமாக வரக்கூடும். ஆடை ஆபரணம் உண்டாகும். வீட்டுக்கு ஆடம்பரமான பொருள் சேர்க்கை இதுவரை வாங்கவில்லைன்னா இம்முறை கண்டிப்பாக வாங்குவீங்க. உயர் ரக வாகனம் வாங்குவதற்கான உகந்த நேரமும் உண்டாகும். குரு பலனில் தாங்க. அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தாருடன் அதிகமாக சுற்றுலா பயணம் வந்து சென்று வருவீர்கள். மற்றும் உங்கள் குடும்பத்தாருடன் சுற்றுலா பயணம் சென்று வருவீர்கள், மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். அரசியலில் இருப்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மந்திரி என்று சொல்லக்கூடிய கிரகம் குரு ஒருவரே தாங்க. அதிகாரம் வந்து சூரியன் செவ்வாய் என்றாலும் பதவி பட்டம் வாங்கி கொடுப்பது குரு பகவான் தாங்க. அவரின் அனுகிரகத்தால் நிச்சயம் உங்களுக்கு சமூக பொறுப்பு, அந்தஸ்து, மரியாதை என தொடர்ந்து உயர்வான ஒரு சிந்தனையின் மூலமாக சிறப்படைவீங்க. சினிமா துறையில் உள்ள நண்பர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விழிப்புணர்வுடன் செயல்களை செய்து முடிப்பீங்க. கடந்த ஆண்டுகளில் பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே மாறக்கூடும். அதிக திரைப்பட வாய்ப்பு உண்டாகும். வருமானம் தடை இல்லாமல் வரக்கூடும். தொழில்நுட்ப கலைஞர்கள் வந்து பாராட்டும் பட்டமும் வாங்குவீங்க. குருவின் பார்வை துலாம் ராசி அதாவது பத்தாம் இடத்தை பார்ப்பதால் கலைத்துறையில் நிச்சயமாகவே உங்களுக்கு வந்து ஒரு செல்வாக்கு உண்டாகக்கூடுங்க. மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புதிய அனுபவத்தை அளிக்கக்கூடும். நீங்கள் செய்யக்கூடாதவை இந்த குரு பயிற்சி என்னென்னு பார்த்திங்கன்னா அதிக கடன் வாங்க வேண்டாம். எந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பையும் நீங்கள் தவறவிடக்கூடாதுங்க. யாரிடமும் அதிகம் விவாதம் செய்தல் கூடாது. வெளியூர் பயணம் செய்யும்போது கூடுதல் கவனம் வேண்டுங்க. பொது வழிபாடு உங்களுக்கு குல தெய்வ வழிபாடும். திரு ஆலங்குடி குருஸ்தலம் சென்று வாருங்கள். வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவளியுங்கள். வாழைப்பழம் பசுமாட்டிற்கு கொடுக்கவும், அகத்திக்கரை கொடுங்கள். மற்றும் ஏழை எளியோர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள். தர்மத்தின் வழியே செல்ல கர்ம வினையாகலும், நன்மை உண்டாகும். சுபமஸ்து. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். குரு என்பதன் பொருள் விளக்கம் பார்த்தீங்கன்னா இருளை நீக்குபவன். அதாவது குரு பகவான் ஒரு பொது சுபர், யாவருக்குமே ஒரு நல்லதொரு வழியை வந்து காட்டக்கூடியவருங்க. மிகப்பெரிய ஒரு சுபகிரகம். இவரது நிறம் மஞ்சள், உலோகம் தங்கம், வாகனம் யானை, தானியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை இவரது. குரு பகவான் வந்து கனக புஷ்பராகம், இவரது ரத்தன கல்லுங்க. குரு பகவான் புத்திரக்காரகன் மற்றும் தனக்காரகன். ஒருவருக்கு பணம் பெரிய அளவில் கிடைப்பது என்றால் இவரது அனுகிரகம் நிச்சயம் வேணுங்க. மேலும் இவரது வேலை மற்றும் காரகத்துவம் என்னவென்றால் தர்மகர்த்தா, கோவில் டிரஸ்ட், நீதிபதிகள், அரசு கஜானா, மந்திர உபதேசம், கௌரவம், பிராமணன், ஆசிரியர், வங்கி வேலை, புண்ணிய ஸ்தலங்கள், சொர்க்கம், தர்மம் செய்வது, மத கடமைகள், சேமிப்பு, மாளிகை போன்ற வீடு, பசு, புதையல், நகை, ஜோதிடம், தெய்வங்கள், சிவ வழிபாடு, உடம்பில் கல்லீரல், உடம்பில் தசைகள், இந்திரன், கீர்த்தி, புகழ் என்பன எல்லாமே இவரது காரகத்துவம் தாங்க.